இந்த வீடியோவில் கடாய் வெஜிடபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட் வீடியோ உங்களை ரீச் ஆகும். இப்போ கடாய் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, மிளகு, கொஞ்சம் சீரகம், ரெண்டு வரமிளகா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இதெல்லாம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக நம்ம கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பண்ணால் போதும். அந்த மாதிரி பண்ணால் நமக்கு நல்ல பவுடர் கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அந்த ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நமக்கு ரோஸ்ட் ஆன உடனே நம்ம அதை எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டரை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டு அதில் பிரியாணி இலை ஒரு மூணு இலை அளவுக்கு போட்டுக்குங்க. ஏலக்காய் ஒரு மூணு நாலு அந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா மேத்தி லீவ்ஸ் எப்படி வேணால் சொல்லுவாங்க, அதை வந்து அதை வெந்தய இலை வெந்தய கீரை அதை காய வச்சது அதை அது கூட ரோஸ்ட் பண்ணிக்கங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து பவுடராக்கி வச்சிருந்த அந்த மசாலாவை போட்டுக்கலாம். அது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு, உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக நம்ம போடுறோம். அப்புறம் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாங்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் பவுடர் பண்ணது தான். இதெல்லாம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. அந்த பேஸ்ட்டை வந்து இப்போது அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி டிசைனை கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த கிரேவி வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கங்க. இது கூட கேப்சிகமும் ஒரு ஒரு ஹாஃப் இல்லைன்னா ஒரு கேப்சிகம் அளவும் அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட இப்போ இந்த கிரேவிலேயே இந்த வெஜிடபிள் குக் ஆச்சுன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம அதிலே குக் பண்ணுறோம். இப்போ இதுக்கு தேவையாக இருந்ததுன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டென் மினிட்ஸ் இப்படி கிரேவிலே விட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆயிரும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் வந்து நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களே மில்கில் வந்து கொஞ்சம் இல்லைனா வினிகர் ஆட் பண்ணிவிட்டு திரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க துணியில் கட்டிட்டு அதை நீங்கள் ஏதோ ஒரு வெயிட் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து க்ரீம் வீட்டிலே நீங்களே ரெடி பண்ணலாம். பாலில் மேலே இருக்கிற அந்த ஆடை எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த க்ரீம் கிடைக்கும். அந்த க்ரீம் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ கிரேவி கொஞ்சம் வெஜிடபிள்ஸில் குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஏற்கனவே வச்சுருக்க கேஷ்நட் கூட ஆட் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் திக்னஸாகவும் கிரேவி கிடைக்கும், கிரேவியும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். அது கூட கஸ்தூரி மேத்தி, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெந்தயக்கீரை, அது காய வச்சது, அதை ஆட் பண்ணுறோம். அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட பட்டரும் கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சர்வ் பண்ணலாம். கடாய் வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி ரோட்டி அது கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். குட் காம்பினேஷனாக இருக்கும்.